Trickle-down economics has never worked. And it's time to grow the economy from the bottom and the middle out. I will not impose any tax increase on people making less than $400,000. But it's time for corporate America and the wealthiest 1% of Americans to just begin to pay their fair share. Just their fair share. அமெரிக்காவுடைய உச்சபட்ச 1% உச்சாணியிருப்பாங்க சிலிண்டர்கள் கார்பரேட்டர்கள் அந்த பகுதியை குறைந்தபட்சம் ஒரு ஓரளவு டாக்ஸாக அவங்க கொடுக்கணும் ஒரு பைசா கூட வரி கட்டல அவங்களுக்கு வந்து விலக்குகள் இருக்கு அல்லது வந்து வரி வசூலிக்காத பிரதேசங்கள்ல இருந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி அவங்க கணக்காட்டுறாங்க நாட்டுக்கு நாடு தங்களுடைய லாபங்களை திருப்பி விட்டுறாங்க அதான் கேள்வி அது போல இன்னைக்கு திடீர்னு ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இதையே சொல்ல வேண்டியிருக்கு இந்த கதையாடல் அமெரிக்காவில் மட்டுமல்ல இந்திய நாட்டிலும் நடக்குது இல்லையா 1.5 லட்சம் கோடி ரூபாய் தூக்கி கொடுக்குறீங்க யாருக்கு ஏழை மக்களுக்கு இல்ல என்ன சொல்லுதுன்னா முதலாளித்து வளர்ச்சியில தொடர்ந்து ஏற்றத்தாழ்வு அதிகரித்து உபரி லாபங்களை பூரா வந்து பெரிய கம்பெனிகள் பெரிய செல்வந்தர்கள் பாக்கெட்டுக்கு போகுது அது அவங்க கொடுக்க வேண்டிய வரியை குறைச்சிட்டீங்கன்னா இதனுடைய மறுவிளைவு என்ன முதலாளித்து வளர்ச்சி ஒரு சிக்கல் வந்து நிற்குது ஒரு முட்டு தண்ணி வந்து நிற்குது இன்றைக்கு அதை மீட்பதற்கே வந்து அரசு வந்து ஒரு தலையிட்டு சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாரு அமெரிக்காவில் வந்து புது முதலீடுகளை செய்யணும்னு பேசிட்டு இருக்காங்க ஜனாதிபதி பேசுறாரு நம்ம பிரதமர் பொதுத்துறையை பூரா மொத்தமா தனியார்கிட்ட கொடுத்துருவோம்னு பேசுறாரு அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி பொறுப்பேற்றிருக்கிறாரு ஜோ பைடன் ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்திருக்கிறார் பலருக்கும் இது ஒரு வியப்பான அறிவிப்பாக கூட இருக்கலாம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுவரைக்கும் ரொம்ப பல 10 ஆண்டுகளாக நம்ம வந்து பெரும் செல்வந்தர்கள் மீது வரிகளை முழுமையாக போடலை போட்டாலும் நம்ம வசூல் பண்ணலை இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு அமெரிக்காவினுடைய உச்சபட்ச 1% உச்சாணியில் இருப்பாங்க பல செல்வந்தர்கள் கார்பரேட்டர்கள் அந்த பகுதியை குறைந்தபட்சம் ஒரு ஓரளவு டாக்ஸாக அவங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மாற்றம் கொண்டு போகிறேன் அவங்களுக்கான டாக்ஸ் ரேட்டை வந்து பழைய மாதிரி 1992 என்ன இருந்துச்சோ அதை நோக்கி கொண்டு போக போகிறேன் ஒரு 30 ஆண்டுகளாக புதிய தாராளமய கொள்கைகள் இங்கேயாமலாம் அங்கேயாமலாம் ஆகிட்டுருக்குல்ல உலகம் புறாமல் ஆகிட்டுருக்குல்ல ஸோ அந்த தாராளமய கொள்கைகளின் விளைவாக பெரும் செல்வந்தர்கள் வரி கட்டுறதே அதை கிட்டத்தட்ட ஒரு அவர் குறிப்பாக சொல்கிறார் ஒரு 50% மிகப்பெரிய கார்பரேஷன்ஸு ஒரு பைசா கூட வரி கட்டல அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வரி விலக்குகள் இருக்கு அல்லது வந்து வரி வசூலிக்காத பிரதேசங்கள்ல இருந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி அவங்க கணக்காட்டுறாங்க நாட்டுக்கு நாடு தங்களுடைய லாபங்களை திருப்பி விட்டுறாங்க அப்போ எந்த நாட்டில் வரி ரொம்ப குறைவா இருக்கோ அங்கிருந்து அந்த லாபங்கள் மீது அவங்க வரி செலுத்திக்கிறாங்க இல்லை நடக்குது ஆக இது மாறணும் நீண்ட காலமா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்க வந்து செல்வந்தர்களுக்கு சலுகைகள் கொடுக்க கொடுக்க அது அவங்க நாட்டுடைய வளர்ச்சி அதிகமாகும் அதன் விளைவா எல்லாருக்கும் கடைசியில் கொஞ்சம் வந்து சேருன்னு சொல்றாங்க இந்த ட்ரிக்கிள் டவுன் மேலிருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக நீர் சொட்டுவது என்ற கோட்பாட்டை அனுபவத்தில் பார்க்கும் பொழுது தவறு என்று புரிகிறது அதை ஒத்துக்கல ஆக நான் வந்து மிடில் கிளாஸையும் ஏழை மக்களையும் வரி கூட்ட போவதில்லை பெரும் செல்வந்தர்களை வரி கூட்ட வைக்க போகிறேன் என்று சொல்கிறார் சொல்கிறதுல முழுக்க முழுக்க நியாயமான விஷயம்தான் ஆனால் கேள்வி அது போல இன்றைக்கு திடீர்னு ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு எங்கே இந்த சிக்கல் வந்துச்சு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இந்த கதையாடல் அமெரிக்காவில் மட்டுமல்ல இந்திய நாட்டிலையும் நடக்குது இல்லையா இப்போ நீங்கள் இந்திய நாட்டில் வரலாம் உடனே நான் பேசும்போது சொல்கிறேன் பட்ஜெட் வரும்போது சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை அண்மைக்கால அனுபவத்தை எடுத்துங்க 2019 பெருந்தொற்றுவதற்கு முன்பாகவே இப்போ 2019 ஜூலையில் இந்த பாஜக தலைமையில் ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராங்க வந்தோடனே ஜூலை மாதம் ஒரு பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க 2019 நான் சொல்கிறது பெருந்தொற்றுக்கு கொஞ்சம் முன்னாடி விரைவிலேயே வந்து பெரிய பெரிய முதலாளிமார்கள் களத்துக்கு வந்து கார் விற்க முடியல ஸ்கூட்டர் விற்க முடியல பிஸ்கெட்டு கூட விற்க முடியலன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கு பிறகு நம்ம அரசு என்ன பண்ணுது அந்த பெரிய முதலாளிமார்களுக்கு ஒரு மிகப்பெரிய சலுகை அளிக்குது பல சலுகை அளிக்குது எக்ஸ்போர்ட் சப்சிடியை கூட்டுது ஹவுசிங் ரியல் எஸ்டேட்டில் மானியங்களை கூட்டுது ஏறத்தாலும் அந்த வகையில் வந்து ஒரு கணிசமான தொகையை கொடுத்துருச்சு
அரசு கஜானாக்கு வர வேண்டிய தொகை அவங்களுக்கு கொடுத்துருச்சு. அதுக்கு அடுத்து அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்ப்பரேட்டுகள் கட்ட வேண்டிய வரி விகிதத்தை 35% கிட்ட நெருக்கமாக இருக்குது, அதான் 22% ஆக்குறாங்க. ஆண்டு ஒன்றுக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய், அதனால் வந்து நம்ம அரசு இழப்பு ஏற்படணும்னு அந்த நிதியமைச்சர் சொல்கிறாங்க. 1.5 லட்சம் கோடி ரூபாயை தூக்கி கொடுக்குறீங்க யாருக்கு? ஏழை மக்களுக்கா? இல்லை, மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு. என்ன ஆர்குமெண்ட்டு? வரி விகிதங்கள் குறைந்தால் முதலீடுகள் செய்வார்கள், வேலைவாய்ப்பு பெருகும், வருமானம் அதிகரிக்கும், நாடு முன்னேறும். இந்த கதையாலலாம் அமெரிக்காலேயே நடந்தது. ஆனால் அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, முதலாளித்துவ வளர்ச்சியில் தொடர்ந்து ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. செல்வந்தர்களுக்கு அளிக்கப்படுகின்ற செலவுகள், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற செலவுகள், இவையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலைவாய்ப்பாகவோ வருமானமாகவோ 1,000 கோடி மக்களுக்கு வந்து சேர்றதில்லை. அப்போ உழைப்பாளி மக்கள் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க, உபரி உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த உபரி லாபங்களை பூரா வந்து பெரிய கம்பெனிகள், பெரிய செல்வந்தர்கள் பாக்கெட்டுக்கு போகுது. அதில் அவங்க கொடுக்க வேண்டிய வரியும் குறைச்சிட்டிங்கன்னா இயல்பாக ஏற்றத்தாழ்வுகள் பெருமளவுக்கு அதிகரிக்கும். இதனுடைய மறுவிளைவு என்ன? பெரும்போது மக்களுக்கு பொருளை வாங்குறது கூட கையில் காசு இருக்காது, கிராக்கி இருக்காது, கிராக்கி வேகமாக வளராது. உற்பத்தி பெருகும், செல்வந்தர்களுடைய செல்வம் பெருகும், ஆனால் வந்து கிராக்கி அதிகரிக்காது. மீண்டும் மீண்டும் பொருளாதார மந்த நிலைக்கும் போவோம். இதெல்லாம் அனுபவியை பார்த்தது தான். முதலாளித்துவ வரலாற்றில் தொடர்ந்து இது நடக்கும். அமெரிக்க ஜனாதிபதி ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா தேர்தல் பிரச்சாரத்திலேயே வலுவாக வைக்கப்பட்ட கருத்து இது. ஏராளமான மக்கள் இன்றைக்கு இந்த இந்த கருத்துக்களை மேலை நாடுகளை ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாராளமயத்தில் சொல்லப்பட்ட புனையப்பட்ட கதைகள்லாம் உண்மை அல்ல. அவர் சொல்கிறார் பேசும்பொழுது, ஐ வாண்ட் ரிவார்ட் ஒர்க், நான் உழைப்பை வந்து உழைப்புக்கு ஊதியம் வழங்கணும்னு நினைக்கிறேன், வெறும் செல்வந்தர்களுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்கிறாரு. கேட்கலாம், நல்லா இருக்கு, ஆனால் செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது முதல் முறை இல்லையே. முதலாளித்துவத்துடைய நீண்ட வரலாற்றில் இயல்பாக என்ன நடக்கும்? முதலாளிகளுக்கிடையே போட்டி இருக்குது. போட்டியில் எல்லோரும் ஜெயிக்க முடியாது. 100 பேர் போட்டி போட்டால் 10 பேர் ஜெயிப்பாங்க, 90 பேர் காணாம போயிடுவாங்க. இது மட்டும் இல்லை, முதலாளிமார்கள் வந்து தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியங்களை குறைக்க முயற்சி பண்ணுவாங்க. தொழிலாளிகளை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது, அவன் ஸ்ட்ரைக் பண்ணுவான், சங்கம் வச்சுருப்பான்னு எந்திரங்க மயமாக்க செய்வாங்க. இந்த இரண்டுமே என்ன செய்யும்? மூலதனங்களை மையப்படுத்தும். நாட்டுக்கு ஏராளமான கம்பெனிகளுடைய சொத்துக்களை பூரா ஒரு சில கம்பெனிகள் கையில் வந்துடும். மற்ற பெரும்பகுதி முதலாளிமார்கள் வந்து கொஞ்சம் அழிஞ்சு போவாங்க, வேறு தொழிலுக்கு போவாங்க, சமாளிப்பாங்க. உழைப்பாளி மக்களுடைய வேலை வாய்ப்புகள் சுருங்கிக்கிட்டே வரும். அப்போ இதுதான் நடந்திருக்கு எல்லா நாட்டிலையும். இதன் விளைவாக வந்து ஒரு பக்கம் ஏராளமான செல்வங்கள் ஒரு சிலரும் குவிவதும், பெரும்போது மக்களிடம் துயரங்கள் குவிவதும். இதுதான் காரணமாக சொன்னார். முதலாளித்துவ திரட்டு மூலதன திரட்டலுடைய அடிப்படை விதி என்னப்பா? ஜென்ரல் லா ஆஃப் கேபிட்டலிஸ்ட் அக்யுமுலேஷன் சொன்னார். அவர் சொன்னார், துருவத்தின் ஒரு முனையில் செல்வங்கள் குவிவதும் மறுமுனையில் துயரங்கள் குவிவதும் தான் என்று சொன்னார். அதான் இன்றைக்கி இவங்களும் இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் ரொம்ப சுற்றி வளைச்சி இதில் உண்மை இருக்குது என்று சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. மே 5 கார்ல் மார்க்ஸுடைய பிறந்த நாள், பொருத்தமான ஒரு நேரத்தில் பேசிட்டுருக்குறோம். அப்போ இன்றைக்கு மேலை நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்க அரசுக்கு, அந்த உள்நாட்டு சந்தையை சற்று விரிவுபடுத்துவதற்கு, அதனுடைய இன்றைக்கு குறிப்பாக பெருந்தொற்று காலத்தில் பெருமளவிற்கு பொதுத்துறை சார்ந்த செலவுகள் சிலவற்றை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. ஹெல்த்து, எஜுகேஷன் போன்றவற்றில் அமெரிக்காவில் கூட தேவை இருக்குது. ஏன்னா அந்த பெருந்தொற்று காலம் காமிச்சிருச்சு எவ்வளோ வீக்காக இருக்குது அமெரிக்கா கூட என்று காமிச்சிருச்சு. செல்வங்களை உற்பத்தி பண்ணுறது யார்? நம்ம பிரதமரையும் இந்திய மிஷன் கேட்டிங்கன்னா கார்ப்பரேட்டுகள்லாம் செல்வங்கள் உருவாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. தொழிலாளி உழைக்கலைன்னா எப்படி செல்வம் உருவாகும்? அப்போ இந்த யதார்த்த நிலைமைகளை வந்து முதலாளித்துவம் முழுமையாக புறக்கணிக்க முடியாது. அப்போது இன்றைக்கி ஒரு நெருக்கடியில் அவங்க இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒரு கேள்வி இங்கே அமெரிக்காவில் வந்திருக்குது. இன்றைய சூழலில் அந்த அமெரிக்க ஆளும் வர்க்கம் வந்து இது அவசியம் என்று நினைக்கிது. இப்படியே கண்டினியூ பண்ணாலும் ஒன்று உத்தரவாதம் கிடையாது. இது கூட பேசப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இன்னும் செனட்டுக்கு போகணும், அப்ரூவ் ஆகணும், வரணும். அதுக்கான வேலைகளை பூரா வந்து இந்த பணக்காரர்லாம் அப்படி செய்யும் இல்லையா, இதை எப்படி கவுக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க. பட் இது தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்ற விஷயம்தான். தாமஸ் பிக்கெட்டி என்ற ஒரு அறிஞர் வந்து ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றை ஸ்டடி பண்ணி எப்படி முதலாளித்துவ அமைப்பில் வந்து செல்வங்கள் குவிஞ்சிக்கிட்டே போது, ஒரு சின்ன கும்பல்கிட்ட பெரும்போது மக்கள்கிட்ட வருமானம் வந்து ரொம்ப சராசரியாக இருக்கிறது குறையுது என்பதை காமிச்சிருந்தாங்க. உற்பத்தி பல முறை பெருகினாலும் கூட சாதாரண மக்களை வாழ்க்கை நிலையில் மேம்பாடு கணிசமாக இல்லை என்ற உண்மைகளெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒன்று அமெரிக்காவை விட மோசமான விஷயம். ஏன்னா இங்கே நம்ம ஊரில் வாரிசு வரி கிடையாது, சொத்து வரி இல்லாத, வாரிசு வரி இல்லாத, கிட்டத்தட்ட வருமான வரியும் இப்போ குறைச்சிட்டாங்க பெரும் செல்வந்தர்களுக்கு. ஆனால் அமெரிக்காவுக்கு அவர் சொல்கிறது எவ்வளோ உண்மையோ அதே போல் பன்மடங்கு உண்மை இந்தியாவிற்கு. இந்திய நாட்டில் வந்து அந்த திசை வழியில் இப்போ அமெரிக்காவோட நெருக்கமாகலாம் உறவு வச்சுக்கணும்னு சொல்கிறாங்களே நம்முடைய மத்திய அரசாங்கம் சொல்லிகிட்ருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் அமெரிக்கா அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்களாம் பண்ண மாட்டாங்க. தேர்தல் உட்பட எல்லா செலவுகளுக்கும் காசு வாங்குற இடம் வேறு. அதனால் பெரும் செல்வந்தர்களுக்கான வரிகளை குறைப்பதற்கான வாய்ப்பே இன்றைக்கி இல்லை இந்த நாட்டில். நம்ம பெரும மக்கள் இயக்கம் வலுப்பெற்று அந்த கோரிக்கை வச்சா தான் அது மாறும். இப்போது இன்றைக்கி பீடன் சொல்லியிருக்கின்ற விஷயங்களை நம்ம ரெண்டு கோணத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, இன்றைக்கு அவர்கள் எதிர்கொள்கின்ற நெருக்கடி. முதலாளித்துவ வளர்ச்சி ஒரு சிக்கல் வந்து நிற்குது, ஒரு முட்டுச்சந்துக்கு வந்து நிற்குது. இன்றைக்கு அதை மீட்பதற்கே வந்து இப்படிப்பட்ட அரசு வந்து ஒரு தலையிட்டு சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்கிறாரு, இந்த வரிகளை வசூல் பண்ணி பொது முதலீடுகளை மேற்கொள்வோம், அவை இவர்களுக்கும் பயன்படுங்கிறார், முதலாளிகளுக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அமெரிக்காவில் வந்து பொது முதலீடுகளை செய்யணும்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜனாதிபதி பேசுகிறாரு, நம்ம பிரதமர்
பொதுத்துறையை பூரா மொத்தமாக தனியார்கிட்ட கொடுத்துருவோன்னு பேசுகிறார். அதனால் ஒரு ஒரு நெருக்கடியிலிருந்து பீடன் பேசினாலும் அவர் பேசுவது இந்திய அரசினுடைய கொள்கைகளை விட மிக பொருத்தமானது என்பதையும் நம்ம பதிவு செய்யணும். அதே நேரத்தில் வந்து அவங்க நெருக்கடியிலேயே பேசுகிறாங்க. இதை ஆளும் வர்க்கம் விட்டுருமா, அவ்வளோ ஈஸியாக விட்டுருமா, இல்லை தற்காலிகமாக கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு லகான கொஞ்சம் அப்படி லேசாக சாஃப்டாக விட்டுட்டு திரும்பி பிடிக்குமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது அது எல்லாமே எதை சார்ந்து இருக்குதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு உழைப்பாளி மக்களை திரட்டி வர்க்க போராட்டங்கள் நடத்துகிறோமோ, பொது புத்தியில் எப்படி உழைப்பினுடைய அவசியத்தை உணர்த்துகிறோமோ, நியாயங்களை விழுமியங்களை கொண்டு போகிறோமோ, இது உழைப்பாளி மக்களுக்கு அவர்கள் உழைக்கின்ற சொத்தினுடைய ஒரு சிறுபகுதியாக வருது அவங்களுக்கு என்பதை விளக்குறோமோ, இந்த மாதிரி முயற்சிகள் ஏராளமாக தேவைப்படுது. பொதுமக்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் விழுமியங்களை மாற்ற வேண்டியிருக்கு, இது நியாயம் என்ற உணர்வையை மாற்ற வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட பெரும் போராட்டங்கள், வர்க்க போராட்டங்கள் மூலமாகத்தான் நிலைமை மாறும். என்றாலும் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட உயர்த்த வேண்டும் என்ற பொது கருத்து உருவாகியிருப்பது ஒரு முக்கியமான திருப்பம். பீடன் சொல்லியிருக்கின்ற கூற்றை நாம் வரவேற்கலாம்.